ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் ஏலகிரியில் இருக்க ஏஆர் தங்கக்கோட்டைங்கிற பிளேஸை பற்றி தான். இந்த பிளேஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சுற்றி பார்க்கலாம் வாங்க. பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த கோட்டையோட மெயின் என்ட்ரன்ஸ். லெஃப்ட் சைடு வந்தோம்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னா 350 சார்ஜ் பண்ணுறாங்க. அடல்ட்னால் 350, சைல்டுனால் 200 சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் எடுத்தவொடனே கையில் ஒரு பேண்டு போட்டு விடுறாங்க. இப்போ நம்ம உள்ளே போகலாம். சைடில் ஒரு சின்ன வழி இருக்குது, அது வழியாக தான் நம்ம உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே என்ட்ரானவொடனே இந்த மாதிரி ஒரு வழியில் தான் நம்ம போக வேண்டியிருக்கோம். இதில் ரெண்டு பக்கமும் அழகான கலைநயங்களோட நிறைய சிற்பங்களும் ஓவியங்களும் வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு. இது உள்ளே போன உடனே தான் இந்த கோட்டையோட பிரம்மாண்டமான ஒரு தோற்றம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பேலஸ் மாதிரி இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரே இடத்துலையே நிறைய இடங்களை பார்க்குற மாதிரி இங்கே வசதி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பேலஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே அறைகள்லாம் எப்படி இருக்கும், அங்கே எந்தெந்த மாதிரி இருக்கும்னு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. வாட்டர் ஃபால்ஸ் செட்டப்பும் வச்சுருக்காங்க. ஸ்விம்மிங் பூலோட நிறைய விதமான ரூம்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ரூம்ஸ் அண்ட் காட்டேஜஸ் அண்ட் வில்லாஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. யூரோப்பியன் டைப்பில் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. யூரோப்புக்கே போய் நம்ம தங்கிட்டு வந்தால் எந்த மாதிரி ஃபீல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி ரூம்லாம் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த யூரோப்பியன் ரூம்ஸ் எல்லாமே உள்ள ஜர்கோசியோடு இருக்குது. அப்புறம் செட்டினா டைப் காட்டேஜஸ் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் கோயில் ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. இங்கே வந்து அக்ரஹாரத்தில் வீடுகள்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஸ்டைலில் எல்லா வீடுகளுமே இருக்குது. அக்ரஹாரத்து வீடுகள் எந்த மாதிரி இருக்கும், உள்ள திங்ஸ்லாம் எந்த மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாமே அவங்க எந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்களோ அதே போல் இருக்குது. இங்கேயும் இங்கே பாருங்கள், ஒரு பழைய ரெட்ரோ கார் ஒன்று இருக்குது. அரண்மனைன்னா அந்தப்புறம் இருக்கு இல்லையா, அந்தப்புறம்னு ஒரு செக்ஷன் இங்கே இருக்குது. அப்புறம் நந்தவனம்னு ஒரு செக்ஷனும் இருக்குது. அதுக்குள்ளே போனோமா ஒரு பார்க் இருக்குது. சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாலாம் இதுக்குள்ளே இருக்குது. இங்கே வந்து எல்லா விதமான ரூம் மாடல்ஸுமே இருக்குது. நம்ம ஒரு நாள் தங்கி நம்ம அந்த அனுபவத்தை பெறணும்னா இந்த மாதிரி ரூம்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வந்து ரூம்ஸ் வந்து 8000 அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபுல்லுமே ஆன்லைனில் தான் புக்கிங் பண்ணோமா, நேரில் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஆல்ரெடி நம்ம புக் பண்ணிவிட்டு தான் இங்கே வந்து தங்கணும். அவ்வளோ காசு கொடுத்து தங்க முடியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி 350 கொடுத்துட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். நிறைய பிளேசஸ் இருக்குது. எல்லா இடங்கள்லையுமே நிறைய கலைநயங்களோட நிறைய சிற்பங்கள் வச்சுருக்காங்க, நிறைய ஓவியங்கள் வச்சுருக்காங்க, நிறைய ஸ்டாச்சூஸ் இருந்தது. இதுதான் இந்த பேலஸோட ரிசப்ஷன் ஏரியா. இதுவுமே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். என்ட்ரன்ஸ்லேயே ரெண்டு சிங்கங்களோட சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நிறைய கலைநயங்களோட ரெடி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக நம்ம சுற்றி பார்க்கணும். நிறைய இடங்களில் போய் பார்க்கவும் முடியல, நல்லா வெயிலாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் கொஞ்சம் இடம் மட்டும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். பார்த்த வரைக்கும் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ ஒன் டைம் விசிட் பண்ணலாம். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கேமராஸ்லாம் நாட் அலவுடுங்க, இல்லை அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, அலவுட் இல்லைன்னு மட்டும் சொன்னாங்க. இல்லை ஒரு ரூமுக்கு வெளியும் விதவிதமான ஊஞ்சல் போட்டிருந்தாங்க. அதுவுமே ரொம்பவே யூனிக்காக இருந்தது. ஒரு ஒரு டைப் வில்லாக்கு முன்னாடியும் ஒரு ஒரு டைப்பாக ஊஞ்சல் போட்டிருந்தாங்க. அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இது ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வெயில் டைமில் போகாதீங்க, கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோட்டையில் இவ்வளோ தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.